புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல நடக்கிற கதை தான் சண்டி குதிரை. சண்டி குதிரைனா முரட்டு குதிரைன்னு அர்த்தம். இந்த கதையில யார் சண்டி குதிரை? இவன் பேரு ரவி. மண்குதிரை செய்யறது இவனோட வேலை. ஆளு தான் தாடியும் கீடியுமா இருக்கான், ஆனா பாசக்கார பையங்க. பாட்டி என்ன கீர்த்தி? கொஞ்சம் கண்ணு காட்டு. என்ன செய்ய போறப்பா? செல்லோல அழகி கண்ணு காட்டு. காத்து போறேன் பாத்துக்கோங்க. ரொம்ப துடுக்கான பொண்ணு. ஏய் அசைன்மென்ட் நாளைக்கு கண்டிப்பா சப்மிட் பண்ணு. ஏய் மாப்ள வால் வருதுடா அங்க பாரு, அவன் என்னைய பாக்குறான். நீ என்ன பிடிக்க முடியாது. சுதா வந்த பாரோ பாக்குறானே, இவன் பேரு கோகுல். காலேஜ் படிக்கிறத விட்டுட்டு சதா சுதா பின்னாடி சுத்துறதா இவனுடைய முழு நேர வேலை. இந்த ரெண்டு ஜோடிகளோட காதலை தான் கதையில பார்க்க போறீங்க. இதுல ஸ்கூல் பொண்ணு சுதா வாழ்க்கையில ஒரு பிரச்சனை உருவாகுது. அது என்ன பிரச்சனை? வேணடா, ஏய் இங்க வாடா. என்னடா முரளி, வீட்ல கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறாங்களா? கல்யாணத்துக்கு என்னடா அவசரம்? போலப்பே சரியில்லை ரவி, தாத்தா சொத்து கைக்கு வந்தாதான் எல்லாம் சரியாகும் நினைக்கிறேன். சரி நான் வரேன், நீ போ. சரி. சமையல் தெரிஞ்ச மாதிரியே காய் வாங்குறாப்பாரு நம்ம குட்டச்சி. ஏய் உனக்கு இங்க என்ன வேலை? யா சந்தைக்கு நாங்கெல்லாம் காய் வாங்க வரக்கூடாதா? ஆமா என்ன காய் வாங்கிட்டு இருக்க? ஏய் முருங்கக்காவா? இதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம்டி, பொம்பளைங்க இதெல்லாம் சாப்பிட கூடாது. அது உங்களுக்கு தெரியும். எல்லாம் உனக்கு தெரியும். அப்புறம் ஏன் இந்த பாரு இவ்வளவு முத்தலை வாங்கிருக்க? முத்தலை வாங்கினா அத்தனுக்கு பிடிக்காதுங்கிறது உனக்கு தெரியாதா? நாலு முருங்கக்கா வாங்குறதுக்கு இவ்வளவு பெரிய பை. ஏய் காசு கிசு வாங்கினவை கொண்டே விடுவேன். வேணாமா நீயே வச்சுக்க. மாமன் யாரு? சரி நீ தம்பியை கூட்டிட்டு பத்திரமா கிளம்பு. போடா போடா கிடைச்சிட்டே போட. போகும்போது ரவிக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி ரவியை வர சொல்லு. சரிங்க மாமா. வாடா வாடா, நீ வாக்கா, கவலைப்படாத வா வா. அடி பலமா இருக்கு போல. அடா போயா போ, நீ வேற போ போ போ. ஐயா சௌந்தர். ஐயா உடம்பு எப்படியா இருக்கு? என்னையா இப்படி பண்ணிட்டீங்களையா? ஐயா நானே பெரிய ரவிடி, அந்த ரவி என்னையோட பெரிய ரவுடியா இருப்பான் போலயா. மண் குதிரை சேரவன் தான் ரவி, ஆனா இந்த ராஜமாணிக்க என்ன சொன்னாலும் செய்வான். 6 மாசமா வாடகை பாக்கி வச்சிருக்க, உங்ககிட்ட எப்படியா வசூல் பண்றது? ஐயா உங்களுக்கு விசுவாசமா எவ்வளவோ பண்ணிருக்கேன், என்னையே ஆள வச்சு அடிச்சிட்டீங்களே ஐயா. ஐயா போ போ. நீ கிளம்ப பர்ணா, எனக்கு கணக்குல கொஞ்சம் டவுட் இருக்கு, நான் கோகுல் கிட்ட கேட்டுட்டு வரேன். பாத்துடி கணக்குல டவுட் இருக்குன்னு போற, உன்னையே கணக்கு பண்ணிட போற. போடி
சொல்லி உன் ஃப்ரெண்ட் அனுப்புன? அதெல்ல உனக்கு எதுக்கு? அத தனியா வந்துட்டல. பேச வேண்டியது பேசுவியா? ஏன் கோபப்படுற? என்ன பண்ற? ஏய் சுதா. ஆசை பாற. ஏய் 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 ஏய். காரமா கூட்டமா பின்னாடி. வீட்டுக்கு போலாண்டா அசிங்கடா கரும கருமண்டா வா 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 போலாம் வா வா கரும முடிச்சவனுங்களா? சீக்கிரம் வாங்கடா. அப்பவே சொன்ன கரகம் பிடிச்ச வேலையெல்லாம் வேணாம். நீ என்னடா பண்ற? இது போறதுக்கு முன்னாடி தெரியலையா? இறங்கி போச்சுடா. மூணு பேரை வந்ததால மூதை வந்துருச்சுடா. என் மாமன் காட்டு புலி மட்டும் வந்திருந்தான். இத்தனை நேரம் நடந்திருக்கிறதே வேற. போன வர அடி வாங்கினதோ மாமன் தாண்டா. காட்டுப்புலி என்ன? நானும் தெரியாம தான் கேக்குறேன். விரல போட்டு இப்படி மடக்குறிய, நீ தனியா போய் மடக்க முடியாதவளே நானும் வரேன் சேர்ந்து மடக்குவோம். செருப்பு பிஞ்சுவோம். நான் மட்டும்தான் ஏதா இருந்தாலும் பண்ணுவே. நீ வேடிக்கை வர. கண்டுபிடின பவர காட்டு. மிதிச்சிட்டனா? I'm sorry. No problem. I am a lungi. What is your name? Padma. Mr. Katupli. Oh, naughty. Vele puli. அண்ணே கரும்பல்டியா? ஐயோ, இவ முதுகுலே 30 கட்டணம் கட்டலாம் இருக்கடா. சரிங்கம்மா. அண்ணே நான் கொஞ்சம் செட் பண்ணி வரேன். சரிங்க புஞ்சுவோம், பேசாமடா. ஐயா போறாளே, இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. தேவையா? கள்ள புருஷனோட போவேன், வேற யார் கூட வேணாலும் போவேன். அண்ணே
இந்த முட்டாள் பயல் பேச்ச கேட்டு அவசரப்பட்டு போய் வாங்கி கட்டிட்டீங்களே, கழுத்துக்கணும் இல்ல அட அடிக்காங்க விடுங்க. தம்பி சொல்லுங்க, இங்க வாங்க. என்னண்ணே உங்க மாமா பைப்படி சண்டையில பஞ்சாயத்து பண்ண போய் பஞ்சராய் நிக்கிறாரு, கூட்டிட்டு போய் நல்ல வடக்கோலி சூப் வச்சு கொடுங்க. எங்கண்ணே எங்க எங்க மாமா மாமா எங்க இருக்கீங்க வாங்க. மாமா பக்கெட் உள்ள இருக்காரு. இது வரைக்கும் ஊர்ல இருக்கிற ஆம்பளை கிட்டதான் அடி வாங்கிட்டு இருந்த. தாய் மாமனாச்சே, எங்க அம்மா கூட பிறந்தவனாச்சேங்கிறதுக்காக மன்னிச்சு விட்டுட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு நீ இந்த மாதிரி போற வர பொம்பளைங்கிட்டெல்லாம் அடி வாங்கினியோ, இனிமேல் நீ எனக்கு மாமன் இல்ல, நான் உனக்கு மாப்பிளையும் இல்ல. வீட்டு பக்கம் எதுவும் வந்துடாத, வந்த இந்த பக்கெட் மாதிரியே உன் மண்டையை உடைச்சு. அவன் சின்ன பையன் தெரியாம சொல்லிட்டு போறான். ஏண்டா குளாடி சண்டையில நான் தலைய குடுத்து கடைசியில ஏன் குழா காலியா தெரிஞ்சடா? எந்த குழாய சொல்ற? இந்த பைப்ப சொன்னா என்னமோ அக்கி பையவுல ஆஸ்பத்திரி கூட்டு போ, அடி நிறைய பட்டிருக்கு. நான் டியூஷன் போறேன். வா வா உட்காரு, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். சாப்பிட்டே அம்மா? சாப்பிட்டேன் தாத்தா. உங்களுக்கு உள்ளே எடுத்து வச்சிருக்கேன், நீங்க சாப்பிட்றீங்க. சுதா, நீ அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. அதுக்கு என்ன தாத்தா, அந்த குறையே இல்லாம வளர்த்துருக்கீங்க, அது போதாதா? போதாதும்மா. ஏன் தாத்தா? ஆமாம்மா, நீ நல்லா படிக்கணும், உன்னை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கணும், அப்பத்தம்மா போதுங்கிற மனசே எனக்கு வரும். நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும் தாத்தா. அதுக்கு இல்லம்மா, காலம் கெட்டு கிடக்கு, நீ வயசுக்கு வந்த பொண்ணு, பத்திரிகையில வர்ற செய்திகள்லாம் பார்த்தா வயத்துல புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், பார்த்து போயிட்டு வாம்மா. சரிங்க தாத்தா, நான் வரேன். இன்னுமாடா தூங்குறீங்க? உங்களை இன்னைக்கு என்ன என்னடி சேட்டை இது காலம் காத்தால? ஐயோ மணி 8 ஆகுது, எவ்வளவு நேரம் தூங்குவ? காலைல 4 மணிக்கு தாண்டி வந்து படுத்தேன். இந்த ரவுடி தனத்தையும் ராத்திரி ஊர் சுத்துறதையும் நிறுத்த சொன்னா கேட்க மாட்டியே. எல்லாம் கல்யாணம் ஆகட்டும், தானா திருந்துறேன். காலங்காத்தால செம்ம மூட்ல இருக்கீங்க. ஏய் மூடுன்னு வந்த அப்புறம் பகல் என்ன நைட் என்ன? பல்ல வலிக்கிட்டு வந்தா குடுப்பியா? இந்த போயிட்டேன். என்னது விளக்கிட்டேன், குடு. என்ன பொடி பாக்கணுமா? சோதிக்கிறேன்.
சொன்னா கேளு. ஏய் கிட்டி, ஏய் 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 புடிச்சிட்ட ஏய். இப்ப பாரு என்ன பண்றாங்கன்னு. ஏய் 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 கிட்டி குடே. ஏய் சும்மா குடு, நான் கண்ண கட்டிட்டு தான இருக்கேன். இப்ப நீ குடுக்கல அப்புறம் நானே கொடுத்துருவேன். இரு இரு, நானே கொடுக்கறேன். என்னது உங்க அம்மாவா? தே கிளவி, இவ்வளவு நேரம் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தல, வாயில என்ன கொல்கட்டைய வச்சிருந்த? ஏமா, உனக்கு வத்த காய போறதுக்கு வேற இடமே இல்லையா? ரவுடி பஸ் கிட்டதான் வரணுமா? போன வாமா போன. நல்லா வச்சு குமட்டிலேயே குத்துணும், வந்து சேர்ந்துருக்கு பாரு. நல்ல வேளை அவங்க அப்பா வந்து என்னை காப்பாத்தனா. காலங்காத்தால ஒரு கிளவிய போய் அசிங்கமா போச்சே. பாட்டி இன்னைக்கு மௌன விரதம். என்ன மூஞ்சல அப்படி பண்ணாத போ. ஐயோ விளாண்டாலே. அங்கல கைய வைக்காதடா, கூச்சமா இருக்கு. யாராவது பாக்க போறாங்கடா. அமைதியாரு, அதெல்லாம் சொல்ல முடியாது. கம்பனரு, ஏய் எங்க வீட்டுக்கிட்ட ஒரு நாய் குட்டி போட்டிருக்கடா. அது ரொம்ப சின்னதா சாஃப்டா இருக்கு. அந்த நாய் எடுத்து வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. எந்திரி, ரெண்டு பேரும் எந்திரிங்க. அம்மா, ரெண்டு பேரும் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கேக்குறோம்ல. நானே ஒரு மாதிரியான ஆளு, என்கிட்டயே போய் சொல்றியா? தலை திரும்பிடும். பொம்பளை பிள்ளையாச்சு பாக்குறேன். இப்ப என்ன சொல்ல போறியா? சொல்லிக்க. நீ ஏன் ஒரு ரவுடி? நான் நினைச்ச உன் வாழ்க்கை எங்கேயே நாசம் பண்ணிடுவேன். இந்த பூச்சாண்டி வேலையில வேற யார்கிட்ட வச்சுக்க? வா கோகுல். இருடி, உன்ன நான் என்ன பண்றேன்னு பாரு. என்ன உள்ள வந்து கசமச பண்ணலாம் பாக்குறியா? எல்லாருமே பக்கத்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. நல்லாதான் சமையல் பண்ணுவா போல இருக்கு. அடடா, பாக்குறதுக்கே சும்மா ஜம்முன்னு இருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுடியே, நம்ம ஊரு ஒயின் ஷாப்ல போடுவாங்களா ஆம்லெட், அதை விட சும்மா டக்கரா இருக்குது. ஐயோ, மூஞ்சல குத்திராதுடி. யாரும் வந்துட்டாங்க போல இருக்கு. இப்போ யாரு என்னன்னு பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, இல்லையா போன உருட்டிட்டு போகுது. ஓ அப்படியா? ஏயா நீ இப்படி பயப்படுற? ஏய், யாருக்கு பயம்? எனக்கா? ஆமா. அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? அவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு நாள் ராத்திரி எங்க வீட்டுல வந்து தங்குவியா? வேணா கீர்த்தி. ஏ வேணா, இந்த ரவிய பத்தி உனக்கு முழுசா தெரியாது. உன்கிட்ட பிடிச்சதே இந்த மீசதையா? குட்டச்சி, நாங்கெல்லாம் கவரிமான் பரம்பரை தெரியும்ல. பக்கத்து வீடு அக்கா வந்திருக்காங்க.
இந்த நாட்டுக்கு யோகாசனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றேன்னா, நிலாவுக்கு போனாரே ஆம்சாங், அவர் பெரிய வீரர். எங்களோட பெரிய ஆள் அவரு. டேய் சக்கர குறுக்கு கலையக்ர மிதிச்சு நீ கண்ணு பண்ண. டேய் நீ ஒண்ணுக்கு போயிருப்ப, ரெண்டுக்கு போயிருப்ப, அவர் மூணுக்கே போயிருக்காரு. யோகா கத்துக்கிட்டதுனாலதான் அவர் பெரிய வீரர் ஆனாரு. அது மாதிரி நீங்களும் யோகா கத்துக்கிறீங்க, உங்களுக்காகத்தே பத்மா டீச்சரா தயார் பண்ணிருக்கேன். என்ன யார் அந்த பத்மா டீச்சர்? இப்ப பத்மா டீச்சர் யோகா பண்றது எப்படின்னு கத்து கொடுப்பா. உட்காருங்க டீச்சர், உட்காருங்க டீச்சர். எல்லாரும் பத்மாசனத்துல உட்காருங்க. அந்த பத்மாசனத்துல சொன்னா இந்த பத்மாசனத்துக்கு வர அவன்ட உட்காரவா, கொண்டு விடுவேன். நீ சொல்லுங்க டீச்சர். எல்லாரும் மூச்சை இழுத்து புடுங்க. அப்படியே அஞ்சு நொடிக்கு காட்ட நிறுத்துங்க. ரவி, அடுத்த மாசம் அய்யனார் கோவில் திருவிழா வருது, அதுக்கு 10 மண்குதிரை வேணும். பிரமாதமா செஞ்சிருவானே, நல்ல ஒசரமாவே செஞ்சிருவானே. சரி, நல்லா பண்ணி நான் பாத்துறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஆ சரிண்ணே. ரவினா, ஆ இந்தாங்க. டேய் வாயாடி, என்னது இது? தாத்தா நண்டு குழம்பு கொடுத்தாங்க. பாத்தியா, அவர் ஒருத்தர் தான் சாப்பிற நேரத்துல நான் மறக்காம இருக்குது. ஆமாமா. சரி, நான் கே இரு இரு ஒரு நிமிஷம் இரு. பறக்காத இது. தாத்தா என்கிட்ட ஆசையா அந்த பொம்மையை கேட்டாரு. இந்த செல்போன் பார்த்து புடி. பத்திரம் மெதுவா மெதுவா. வாங்கய்யா, என்ன விஷயங்கய்யா? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. பக்கத்துல ஒரு வேலையா வந்த ரவி. ஆமா, போகுதே அந்த பொண்ணு யாரு? அது வாங்கய்யா, அது பேரு சுதா, எனக்கு தங்கச்சி மாதிரி. பக்கத்து விடுங்கய்யா. ஐயா, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு விட்டுங்களா? இல்ல ரவி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்தா வாங்க. ஐயா, எதுக்குங்க எவ்வளவு பணம்? மண் குதிரை தொழில பெருசா பண்ணணும்னு சொல்லி வட்டி கடையில பணம் கேட்டியா? ஏன் என்கிட்ட கேட்க மாட்டியா? அதுக்கு இல்லைங்கய்யா, இது விஷயமா உங்களை தொந்தரவு பண்ண வேணாமேன்னு. டேய், நீ என் புள்ள மாதிரி பணம் வேணும்னா உரிமையா கேளு. என்ன புரிஞ்சுதா? சரிங்கய்யா. சுதா, தூங்கிட்டியா? இல்லடா, தூக்கமே வரமாட்டேங்குது. எனக்கும் தூக்கம் வரமாட்டேங்குது. நீ தாண்டி என்ன ரொம்ப தொந்தரவு பண்ற. யாரு? நானா? ரொம்பதான். என்னம்மா, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? இல்ல தாத்தா, பாடத்துல ஒரு சந்தேகம். அதான் ஃப்ரெண்டு கிட்ட. சந்தேகம் எல்லாம் காலம்பரம் கேட்டுக்கலாமா? ராத்திரி வேளையில தூங்க வேண்டாமா? நேரத்தோட கரெக்டா தூங்கணும், புரிஞ்சுதா? அப்புறம் போன் பண்ணிக்கலாம். அம்மா தூங்க. சொல்லுடா. என்னாச்சு? ஒன்னும் இல்ல, தாத்தா வந்திருந்தாரு, அதான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம், கொஞ்சம் லைன்ல இரு. யாரு?
கோகுல். என்னாச்சுடி? ஒன்னும் இல்ல, யாரோ எட்டி பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதான் நேத்தியா அந்த முரளிகிட்ட அவ்வளவு கோபமா பேசுன. பின்ன அவனே ஒரு பொறுக்கி பையன், அவன் நமக்கு அட்வைஸ் பண்ணலாமா? அதை விட எத்தனை தடவை கேட்டிருப்பேன். ஓகேப்பா, நாளைக்கு கொடுக்குறேன். போதுமா? கீர்த்தி என்னம்மா இன்னும் தூங்காம டிவி பாத்துட்டு இருக்கியா? படுத்து தூங்க. பதில் சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா, கருப்பாம்பூச்சி. அப்பாடி. ஏய் கீர்த்தி, நான்னா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? ஏய் புருஷா, எதுக்குடா இந்த நேரத்துல இங்க வந்த? நீ தானடி சொன்ன வந்து ஒரு நாள் ராத்திரி என் கூட தங்குன்னு. ஐயோ, அதுக்காக இப்படியாடா பண்ணுவ? யோ, என்னையா ஒரு மாதிரியா பாக்குற? ஒன்னும் பண்ணிட மாட்டியே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன், எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான். இப்ப போத்திட்டு தூங்கலாமா? வா. தவிக்கிற மனசுக்குள்ள தாகம் ஊறுது, தளாத மோகமாகி ராகம் பாடுது. அம்மா அம்மா அம்மா, ஐயோடா அடடா ஐயோடா. எனக்கு வந்த கைவரே இனி
எழுந்திரு. என்னவா இது? ஏன் வீடு? வீடா? சரி நான் தூங்குறேன். இப்ப வெளியே போவனி? அதெல்லாம் இருக்கட்டும். ராத்திரி பாட்டு சூப்பரா இருந்துச்சுல்ல. லூசா யானி கொன்னுடுவா உன்ன. இரு, எப்படி உள்ள வந்தேனோ அப்படியே வெளியே போறேன். பாட்டி என்னது? நினைக்கிறேன் நினைச்சேன் பாட்டி. பாட்டி சுளுக்கு போயிடுச்சு, மெதுவா கால கீழ வைக்கிறேன். அண்ணி வரலீங்களா? உடம்பு சரியில்லை ரவி. ஓ சரி சரி. ஒரு நிமிஷம் ஐயா உள்ள போயிட்டாரு. என்ன கீர்த்தி, நீ தனியா வந்திருக்க? வீட்டுல இருந்து யாரும் வரலையா? இல்ல, பக்கத்து வீட்டு அக்கா கூட வந்திருக்கேன். ஓஹோ, இல்லப்பா. ஐயா வர்றாரு, நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. பத்து மாப்பிள்ள பொண்ணுங்க ஆரம்பத்துல நல்லா தான் பழகுவாளுங்க, கடைசி நேரத்துல கட் பண்ணி விட்டுருவாளுங்க. என் சுதாலாம் அப்படி பண்ண மாட்டடா. ஹாய் கோகு. திருந்த மாட்டான்டா. சரி, நான் சொன்னதுங்க.
ஞாபகத்துல இருக்கட்டும் மாப்பிள்ள. போங்கடா போங்கடா. ஐயோ போடா. உன் கூட சுத்துறது என் தாத்தாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன கொன்னை போட்டு வர்றா. விடு சுதா, எனக்கு இருந்தாலும் தெரியுதானே போகுது. ஏய், அந்த சாமி மேல சத்தியமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா நீனா எனக்கு அவ்வளவு உசுறு. சத்தியமா? சத்தியம். ஏன் கிளவி அழுதுகிட்டு இருக்க? உங்க தாத்தா நாளடி அது யாவும் வந்துருச்சு. சரி வீடு, வயசான மனுஷன் தானே, இப்படியே அழுவாங்க? நான் காதல் வச்சு கல்யாணம் முடிச்சேன்டி. இந்த மனுஷன் என் மேல உத்தரவே வச்சிருந்தாச்சு. உனக்கு எதிரி அதான் தெரிய போகுது. சரி சரி வீடு பாட்டி, அழுகாத. நான் கேள்விய, உன் புருஷன் புராணம் பாட ஆரம்பிச்சிட்டியா? அப்பாவா பிள்ளை சொல்லாதையா? சே, கருமும் முடிச்சுவன். சாகரத்துக்கு முன்னாடி கூட ஊருக்கு நாலு கூத்தியார் வச்சிருந்தான். சாகர வயசுல பொம்பளை வயசுல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? போ போ, வேலை போய் பாரு. ஏ ராசா, ஏ மகராசா, என் தங்க பவுனே, ஏ ராசா, எடுறா கொம்ப, எடுறா கொம்ப, போத்தி கூடாதா? யாரு? யாரு? யாரோ வந்த மாதிரி. தாத்தா, யாருன்னு கேக்குறேன்ல. என்ன தாத்தா? தாத்தா, அது ஒண்ணு இல்லம்மா, கதவு வெளியில திறந்திருந்ததா? அதனா நீ படுத்துக்கோ. ஒண்ணு இல்லம்மா, படுத்துக்க. புலி ஊறும்போது, புலி ஊறும்போது, புலி ஊறும்போது, புலி 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 காட்டு புலி காட்டு புலி. உட்கார்ந்து உட்காரு. அண்ணே, மூணு டீ ஆவி பிறக்கிறாப்புல போடு. கடனா டீ கொடுத்து கொடுத்து ஆவி போனதான் மிச்சம். ஏப்பு இப்படி சலிச்சுக்கிற, அடுத்த ஜெமத்துல ஆவியா வந்து கூட உன் கடனை கட்டுறே. கடன் கொடுக்க முடியாது, முடியாது, எந்திரிச்சு போயிரு. அண்ணே, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். உன் வேலையை காட்டு. இப்ப எப்படி வந்துருந்து டீ வருதுன்னு பாரு பாப்போம். டீ கொடுக்க டீ கடைக்கார் மறுத்ததனால் அருவா நாள் வெட்டு. ரத்தம் கொட்டோ கொட்டனு கொட்டியது, தலை தொங்கியது. சினிமா, ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட். அண்ணே, வாவ், இங்கிலீஷ் படிச்சோரா பில்டப் பண்ணு. வேலையை காட்டு.
இந்த காட்டுப்புலி இருக்கிற இடத்துல என்னைய மீறி இங்கிலீஷ் பேசுறானா? காட்டுப்புலி என்ன, உங்க இங்கிலீஷ கொஞ்சம் அவுத்து விடுங்கனே. ஐடியா கிடைச்சிருச்சு. ஏய், இப்ப இங்கிலீஷ பாடுற. ஏ பி சி டி இ, இதுதான் அந்த காட்டுப்புலி இங்கிலீஷ். கேட்டுக்க அண்ணே, இனிமே நான் இங்கிலீஷே பேச மாட்டேன். இப்படி எல்லாம் அறிவு வந்தது. இதுதான் உடம்புலே ஊருன்னுதா. டேய், வாடா போலாம். சுதா, யாரடி அந்த பையன்? எந்த பையன் கீர்த்தி? அதான் உன் கூட சுத்துறானே, அந்த பையனை பத்தி தான் கேக்குறேன். ஓ, அவனா? அவன் பேரு கோகுல். ரொம்ப நல்ல பையன் கீர்த்தி. தாத்தாவுக்கு இதை தெரியுமா? ஐயோ, தெரியாது. அவ்வளவு பயம் இருக்கா உனக்கு? கீர்த்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சுதா? இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி கனவு மாதிரி ஏதேதோ தோணுது. என்ன கனவு? நான் செத்து போற மாதிரி அடிக்கடி தோணுது. ஏய், முட்டாள்தனமா பேசாத. இல்ல கீர்த்தி, ஏதோ ஒரு உருவம் என்னை கவனிக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு ரொம்ப பயமா இருக்கு கீர்த்தி. ஏய், பயப்படாத சுதா, அதெல்லாம் பிரம்மையா இருக்கும். இல்ல கீர்த்தி, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன சுதா? முரளி இருக்காருல்ல? ஆமா, ரவியோட ஃப்ரெண்டு. அவரால் எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவரால் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு கீர்த்தி. பயப்படாத சுதா, நான் ரவி கிட்ட சொல்லி என்னன்னு கேட்க சொல்றேன். வா போலாம், வாடா. டே கோகுல், சாப்பிட்ற நேரத்தில் என்ன வேலை இது? பா, சாப்பிட்றத படம் பிடிச்சிட்டு இருக்கேன்ப்பா. கருமம், எதேதோ படம் எடுக்கிறதுன்னு வியவஸ்தை இல்லையா உனக்கு? பா, இதுக்கு பேர் செல்ஃபி. பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட போகிறேன். என்னோட கோகுலு, காலேஜுக்கு போய் படித்து ஒரு டிகிரி வாங்கி உருப்பிடுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ சதா சர்வகாலமாக செல்லும் கையுமாக சுற்றிக்கிட்டு தெரியுற. நீ எப்படி தான் உருப்பிட போறியோ எனக்கு தெரியல. போப்பா, போ, போய் வேறு வேலை இருந்தால் பாரு, எல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் எங்கே உருப்பிட போகுது? இதெல்லாம் வேலைக்கு போய் நம்மளை எங்கே காப்பாற்ற போகுது? என்ன கீர்த்தி, குளிச்சிட்டு இருக்கியா? யோ, பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நீ எதுக்கே வந்த? அந்த பக்கம் திரும்பியா. ஐயோ, ஆச்சா. இல்ல, கொஞ்ச நேரம் போறு. பொம்பளைங்க குளிக்க போனா எவ்வளவு நேரம் ஆகுது? திரும்பலாமா இல்ல வேணாம்? இப்படிதான் பொம்பளைங்க குளிக்கும் போது வரதா? நீ குளிச்சுட்டா இருந்த? ஏ, நீங்க பாக்கலையோ? சரியா தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, வா போலாம். அம்மா, ஸ்கூல் பொண்ணு சுதாவோட உன் ஃப்ரெண்ட் முரளி ஏதோ பிரச்சனை பண்றாராமே. டேய், முரளி மனசால ரொம்ப நல்லவன். என்ன, கொஞ்சம் கோவக்காரன். இந்த சுதா இருக்கு, அதுதான் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்காது. அவங்கிட்ட போய் ஏதாவது அராத்தா பேசியிருக்கோம். அப்ப ஓவா எப்படி? ரவி, வேணா சொன்ன கேளு. காட்டவா? வேணா, வேண்டாம் ரவி. காட்டவாடி என் குட்டச்சி. குட்டச்சியா? குட்டச்சி இல்லாம நீ நடிச்சியா? சொல்றேல, வேணா ரவி. உனக்கு என்ன வெள்ள முடியெல்லாம் வந்திருக்கு?
வெள்ள முடி வந்துருச்சேன்னு ஃபீல் பண்ணது அந்த காலம். ஐயோ எனக்கு இன்னொரு வெள்ள முடி கூட வரலையேன்னு ஃபீல் பண்றது தாண்டி இந்த காலம். இது எங்க தல காலம். ஆமா ஆமா ஏதோ பண்ண வந்தல. ஆமா ஐயோ ஆமா மறந்துட்டேன்.
எப்படி போயிட்டு இருக்கு பொலப்பெல்லாம்? இந்த அப்படியே போயிட்டே தான் இருக்கு. பரவாயில்லடா, பொழப்ப பாடுறா ரவி. சரி, ராஜமாணிக்கத்து கூட சுத்திட்டு தெரிய பாத்துரா, அந்த ஆள் உன அடியாள ஆக்கிற போறான். டேய், ராஜமாணிக்கையா ரொம்ப நல்லவர்றா, எனக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்காரு, அதனாலதான் அவர் ஏதாவது வேலைன்னு கூப்பிட்டா நான் டக்குன்னு போய் நிக்கிறேன். சரி, நீ ராஜமாணிக்கையா விஷயத்த விடு, என் பக்கத்துட்டு பொண்ணு இருக்காளடா சுதா, அவளுக்கும் உனக்கு என்னடா பிரச்சனை? அவளா ரவி திமுரு பிடிச்சவ, படிக்கிற வயசுல கண்ட மேனிக்கு சுத்துரா, அதான் கண்டுச்ச. அப்படியா? அவ யார் போடுறா சுத்துரா? கோகுல்னு ஒரு பையன், அன்னைக்கே கையும் கிளம்ப பிடிச்ச, வந்த கோத்துல வெட்டி போட்டிருப்பேன். டேய் முரளி, ஏன்டா கோவப்படுற? அந்த சுதா என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரிடா, நான் அவளுக்கு பக்குவமா சொல்லி புரிய வைக்கிறேன், நீ இந்த விஷயத்த விட்டுறா. என்னமோ போடா, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல ரவி. வா உக்கார். என்ன நடக்குது? வாடியம்மா. என்ன பாட்டி? நீ என் பேத்தி மேட்டானே, நீ ஒரு ரூபா வாங்கிப்பா. எதுக்கு கேட்டி வர சொன்ன? நேற்று எங்க வீட்டு மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சு, இதுல சீம்பால் இருக்கு, இது ரவி கிட்ட கொடுத்துரு. சரி சரி, எங்க அண்ணன் கிட்ட கொடுத்துறேன். என்ன குசு குசுன்னு பேசிருக்குங்க, சாப்பிடுங்க. போத இந்த சுதா. இந்த பரிகாரத்தை மட்டும் நீ பண்ணா அமோகமா இருப்ப. ஏன நீ கோயில் குளமா ஏறி அலையற? ஆனா அந்த ஆண்டவன் உனக்கு இன்னொரு பொண்ணை கூட கண்ணல காட்ட இல்லையானே. வாப்பா காட்டு புள்ளி, வந்து உன் கைய காட்டுப்பா. ஜோசியக்காரே, அண்ணனுக்கு ஒன்றரை கழுத வயசாயிருச்சு, கல்யாணம் எப்பன்னு பாத்து சொல்லுங்க. ஜோசியரே பாத்து சொல்றேன், நல்லா பாருங்க. ஆஹா, சூப்பர். ஓஹோ, ஐயோ, ஆஹோ, ஒண்ணு ரேகையில என்ன இருக்குன்னு பாத்து சொல்லியா? அட்டுப்புலி பொண்டாட்டி ரேக அமோகமா இருக்கு, ரேகப்படி மூணு பொண்டாட்டி உனக்கு. நினைச்சு பார்த்தாலே சும்மா கிளுகிழுப்பா இருக்கியா. ஜோசியரியா, அண்ணன் அந்த விஷயத்த கொஞ்சம் சுமாரதா? அவன் கேட்டானா? நீ பேசாம இரு, அண்ணனுக்கு பிள்ளை பாக்கி இருக்கான்னு பாத்து சொல்லுங்க. அடடா அடடா, சான்ஸே இல்ல, நீ குடுத்து வச்சாலியா? சீக்கிரமா சொல்லியா. இந்த புத்திர பாக்கி ரேக இருக்க, இது பூமத்திய ரேகைய விட டக்கரா இருக்கு. ஜோசியக்காரரே, அண்ணனுக்கு புள்ள பிறக்குமா பிறக்காதா அதை பார்த்து சொல்லுங்க. காட்டுப்புலி கைரேகை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல மொத்தம் பத்து பிள்ளைங்க உனக்கு. உனக்கு பத்து பிள்ளையானே, நீ காட்டுப்புலி பத்து பிள்ளை சொல்லிருக்கே. இந்த சொல்ல வேண்டியது என்ன சொல்லிட்ட? இந்த புடி அவசரப்படாத ஜோசியரே, அண்ணனுக்கு ஆயில் ரே எப்படி இருப்பா சொல்லுங்க. டேய், அதே சொல்ல வேண்டிய விஷயத்தை என்ன சொல்லிட்டல்ல, கிளம்புவோம்டா. உனக்கு ஒண்ணும் தெரியாது யோசிரே, நீங்க பாத்து சொல்லுங்க. சரி குடு, அதையும் பாத்துறலாம். என்னையா இப்படி எழுதி இருக்கு? முத்த நோண்டி பாக்குற. ஐயோ ஐயோ, கடவுளே, என்னையா பயமுறுத்துற? ரேகையில அப்படி என்னதாயா இருக்கு? அது வந்து என்ன வந்து உங்க ஆயுள் ரேகை தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. வீக்கா இருக்குனா? காட்டுப்புலி இன்னும் ஒரு வருஷம் தான் நீ உயிரோட இருப்ப. அடி செருப்பு. ஏண்டா டேய், ஒரு வருஷத்துல சாப்பிடுறவனுக்கு மூணு உண்டாட்டி பத்து புள்ள. கைரேக அப்படி சொல்லுது காட்டுப்புலி? இப்ப என் கைய என்ன சொல்லுது பாரு, சிந்திச்சு சிந்திச்சு மேல சிந்தி போச்சடா. போச்சா இந்த ட்ரிப்பும்? போச்சா? இந்த முரளிய ஜெயிக்க ஒருத்தன் பிறந்து வரணும், அடுத்து முடிச்சிடலாமா? கடைசியா ஒரு ஆட்டம் போடு, நீயா நானு பாத்துருவோம். முரளி போறது யாருன்னு தெரியுதா? தெரியுது. நான் அந்த சுதாவை விடாம பார்த்துட்டு தான் வரேன். அவளை எங்க எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு ஆட்டத்தை பாரு.
எதுக்கு நீ என்ன இங்க கூட்டிட்டு வர? என்ன விட இது? வேண்டாம்டா, நான் வீட்டுக்கு போகணும். வாங்கல. வேண்டாம் கோகுல். வா. பயமா இருக்குடா, அங்க பாரு. நான் இருக்கல. ஏன் இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நீ என்ன இப்ப அங்க போய் உட்கார்ந்திருக்க? வா சுதா, சும்மா உட்காந்து பேசி தான இருக்க போறோம். பயமா இருக்குடா. பாடி. டேய், என்ன இடம்டா இது? பயப்படாத சுதா. எவ்வளவு அழகான கை. நண்டூறது நரியூறது நண்டூறது நரியூறது நண்டூறது நரியூறது நண்டூறது. இப்ப ஏன் நடிச்ச சுதா? நீ அங்கெல்லாம் கை வச்சா? ஏன் நான் அங்கெல்லாம் தொடக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்லடா, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்புடா. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியான டயத்தில் வீட்டுக்கு வரலன்னா நமக்கு கவலையா இருக்கு. ச்சே, சைக்கிள் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சா என்ன? ஆ, வா வா வா, நேரம் ஆயிட்டே இருக்கு. உன்னை காணலன்னு தவியா தவிச்சு போயிட்டேன். எப்பவும் சீக்கிரமா வந்துடுவீ நீ. போன் எடுத்துக்கிட்டியா? ஏன் இவ்வளவு லேட்டு? இல்ல தாத்தா, டியூஷன்ல லேட் ஆயிடுச்சு. சரி, சாப்பிட்டு படு, வா. இல்ல தாத்தா, எனக்கு வேணாம். சாப்பாடு வேண்டாமா? உடம்பெல்லாம் வலிக்குது தாத்தா, தூங்குனா சரியாயிடும். அதுக்காக வெறும் வயிற்றோடு தூங்க போறியா? தூக்கம் வருமா? சரி, ஒண்ணு செய், ஒரு டம்ளர் மோர் குடி அல்லது பாலை குடிச்சிட்டு படு. வெறும் வயித்தோட படுக்காத, புரிஞ்சுதா? ஓ, எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க. அவசரப்படாத, எல்லாத்திலயும் அவசரம் தான். கொட்டச்சி,
இதெல்லாம் ஒண்ணு வேலைக்காகாது. சரி எந்திரி. ஏன் எந்திரி? முதல்ல இந்த கருமத்தை தூக்கி போடு, இதுலதான் எதுவும் பிடிக்க முடியலல்ல. வாடி செல்ல, வாங்கறல்ல. அஜி வாடி. ஐயோ பார்த்தாலே பயமா இருக்கு, இதுல எப்படி இறங்குறது? இரு வரேன். அப்படி வா. ஏச்சி வா. ஐயோ மெதுவா மெதுவா. அப்படி இப்போ பாரு. மெதுவா மெதுவா. எங்க போறோம்? போலாம் இரு. இதுக்கு தான் உள்ள கூப்பிட்டியா? இதுக்கு இல்ல, மீன் பிடிக்க தான் கூப்பிட்டேன். மீன் பிடிக்கணும்னா உன்னோட உதவி எனக்கு வேணுமே. ஏன் உதவியா? என்ன செய்யணும்? உன்னோட புடவைய கொஞ்சம் கழுத்து கூட. அதெல்லாம் முடியாது. உனக்கு மீன் வேணுமா வேணாமா? மீன் வேணும். அப்ப புடவை வேணும். எல்லாரும் பாக்குறாங்க. இங்க நம்மள தவிர வேற யாருமே இல்ல. யாரு பாப்பா? கொடுக்க முடியாது. ஏய் மீன் வேணுமா வேணாமா? வேணும். அப்ப கழுத்து சீக்கிரம். கண்டிப்பா கடிச்சிரும்ல? கண்டிப்பா கடிச்சிரும் கழுத்து. அது இரு 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 மொறையா. இந்த பக்கெட்டு நான் பிடிச்சிக்கிறேனா, அந்த பக்கெட்டு நீ பிடிச்சிக்கிறியா? அப்புறம் இப்போ அப்படியே மேல போய் அப்படிக்கா தண்ணிக்குள்ளார இறக்கி பாரு. என்னது மீன் மாட்டல? முதல் தடவை எப்பவுமே மீன் மாட்டாது, ரெண்டாவது தடவை பண்ணி பார்ப்போம். இப்போ போடு. ஆயில் ஐயோ இந்த வழியும் கிடைக்கலையே. மீனுங்க இப்போ பாரு. இந்த வந்துரு வந்துரும். இன்னொரு வந்துரும். இன்னொரு வந்துரும். இன்னொரு வந்துரும். தாவி ஓடிரும். புடி 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 புடி. அது மெதுவாவா? அப்படியேவா? அது அது மெதுவா மெதுவாவா மெதுவாவா. மெதுவா 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 போ. மெதுவா அப்படியே ஓடு பக்கெட்டுக்குள்ளார. எப்படி பிடிச்சோம் பாத்தியா? ரவி ரவி சாயந்திரம் வீட்டுக்கு வா, மண்பானையில செஞ்ச மீன் குழம்பு தரேன், ருசியா இருக்கும். நீ குழம்பு வச்சா நல்லா ருசியா தான் இருக்கும். ஆனா உன் வீட்டு கிளவி நான் வந்து சாப்பிடுற வரைக்கும் அந்த குழம்பு விட்டு வைக்கணுமே. பாவம் பாட்டி. என்ன வீடியோ இது? பாத்திரம் கொட்டிடும் போது. மாமா என்னதான் இருந்தாலும் நீ என்னோட தாய் மாமன், உங்கூட ஒன்னா உட்காந்து தண்ணி அடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. சபைக்கு வந்துட்டா மாமே மச்சினு பார்க்கவே கூடாது. என்னமோ மாமன் சொன்னா சரிதான். மாமா எப்ப மாமா உனக்கு கல்யாணம் நடக்கும்? ஜென்மத்தில் நடக்கும். மாப்பிள நானும் இந்த ஊருக்குள்ள ஒரு கிளவி விடாமத்தே சைட் அடிச்சு பாக்குறேன், எதுவும் செட் ஆகல. மாப்பிள எங்க மாமே கல்யாணம் பண்ணாமலே போயிருவனு பயமா இருக்கு. மாமா ஆரம்பத்துல இருந்து அச்சுவடையும் கல்லச்சையும் முழுகிக்கிட்டே இருக்காண்டா. மாப்பிள மாமா ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? பூமி ஏன் சுத்துதுன்னு சொல்லு. ஐயோ சாமி நீ தான் வில்லேஜ் விஞ்ஞானி, நீயே கக்கு. இந்த பைய ஒரு குவார்டர் போட்டதுக்கு தலை சுத்துதுன்னு சொல்றானே, பூமியில மூணு குவார்டர் தண்ணி இருக்கு, அதனாலதான் பூமி சுத்துது. சரியான கண்டுபிடிப்பு. டேய் சௌரிமுத்து,
அண்ணே எப்படி இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லு. ஃபண்டாஸ்டிக். ஓ ஐயோ பெரிய படிப்பு. அப்பளே இப்ப நண்டு மாசமா இருந்தா அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? மனுஷன் மாசமா இருந்தாலே எந்த மொழியிலயும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன போய் கேட்டுக்கிட்டு நீயே சொல்லுமாமா. இதுக்கு தாண்டா படிக்கணும்னு சொல்றது. நண்டு மாசமா இருந்தா பிறக்கு நண்டு. ஏமா அப்பள துப்புற, நீ சொன்னதை கேட்டா நண்டே காரி துப்போம். சரி, நாம ஊர்ல கோயில் திருவிழா, அங்க போனா நிறைய பொண்ணுங்க. அப்ப எனக்கு கல்யாணம் ஆயிரு. அந்த பொண்ணு மாட்டத பாக்க நானும் வர்றேன். அப்படி போட்டா போங்கயா, போறது போறீங்க.
ஏய் முதலாளி வர நேரம் ஆச்சு, ஒழுங்கா வேலையை பாருங்கய்யா. நாங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கோம், நீ வேலையை பாருயா. இந்த வந்துட்டானே மாப்பிள்ள, மாப்பிள்ள என்னடா முரளி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நான் நினைச்ச காரியம் முடிஞ்சிருச்சுல்ல. என்ன மாப்பிள்ள காரியம்? எதுக்கு உங்ககிட்ட சொன்னா ஊர் பூரா சங்கூதுறதுக்கா? என்ன மாப்பிள்ள ஒரு விஷயத்த எப்பாவது வெளியே சொல்லிருக்கேனா? ஆமா மாப்பிள, உன் தாத்தா சொத்தம் பேருக்கு வந்துச்சு அதானே? அது மட்டும் இல்ல, என் எதிரிக்கு இனிமே கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. போனா இவனே எப்ப பார்த்தாலும் சஸ்பென்ஸா பேசிட்டு, எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் புரிய வேண்டாம். மாப்பிள ரொம்ப சந்தோஷமா இருக்க, வரியா உணவு வீட்டுக்கு போல? இங்க பாரு, எனக்கு பொம்பளைங்களாலே பிடிக்காது, கோர்மும் பிடிச்சவனே. இல்ல மாப்பிள, கையில காசு இல்லடா, காசு இல்லாம போனா அடிக்கிறாடா, எல்லாத்தையும் கழட்டிட்டு துரத்தி விட்டுறா. ஒரு 500 வந்தா கூட அடியும் வாங்கிட்டு அவர்கிட்ட போயே ஆகணுமாடா. மாப்பிள்ள உனக்கு தெரியாது, பொண்ணுமா கையில அடி வாங்குறது ஒரு சொகதா. வரட்டா, போடா போடா, போய் தொலைடா. நீ எங்க ஊர் போட போற? வட்டி மட்டும் தர்ற, அசல எப்ப தர போற? சீக்கிரமே கொடுத்துறையா, வரையா. ஐயா அதை எடுத்து வைப்ப. ரவி ஐயா, அன்னைக்கு கோயில்ல பார்த்தமே அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு பேரு கீர்த்திங்க. காதலிக்கிறியா? அட சொல்லுப்பா. ஆமாங்கய்யா. சரிதா, அதான் கொஞ்ச நாளா மந்திரிச்சு விட்ட மாதிரியா இருக்க. மண் குதிரை செய்யற வேலை எப்படி இருக்கு? ஆ பரவாயில்லைங்கய்யா, நல்லா போயிட்டு இருக்கீங்க. ஐயா காதலிக்கிறது தப்புங்களா ஐயா? எனக்கு பிடிக்கல, உன்னை நான் என்ன கண்டிக்கவா முடியும்? ரவி ஐயா, இந்த காதல் இருக்க ரொம்ப ஆபத்தானது, உசிறைய எடுத்துரும். எனக்கு தோன்றது சொல்லிட்ட, அப்புறம் உன் இஷ்டம். ஏம்பா கோகுலே, சாதம் ஆறப்போகுது, போய் சாப்பிடுப்பா. எனக்கு வேணாம்ப்பா, பசிக்கல. ஏன்ப்பா இன்னைக்கு என்னமோ மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்ன வீடு திறந்திருக்கு? நான் பூட்டிட்டு தானே போயிருந்தேன். யாரு? சுதா, டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்கூல் பேக் எங்க இருக்குன்னா
டியூஷனுக்கு போலையாவ? உள்ளதான் இருக்காளா? சுதா, 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 மாடியில் இருப்பாளா? சுதா, 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 என்ன காரியம் பண்ணிட்டேன் அப்பா? என்னையும் சுதாவையும் நீ தான் சேர்த்து வைக்கணும். தற்கொலை செஞ்ச உடம்பு எவ்வளவு நேரண்டா வச்சிருக்கது? எடுத்துடலாம்டா, ராஜமாணிக்கு ஐயா வந்துட்டோம். கவலைப்படாதீங்க, முடியல.
ரவி ஐயா என்ன ஆச்சு பா? சொல்லுங்க பாட்டி. சுதா சத்துக்கு ரொம்ப தானே இருப்பா? ஆமா பாட்டி, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா? இல்லப்பா, அது தற்கொலை இல்லப்பா. என்ன பாட்டி சொல்றீங்க? என்னையா தலையில காது பக்கத்துல முடி குறையுது? அப்படியா சொல்ற? ஆமா ஐயா, ஒரு கைப்பிடி அளவு முடி குறையுதுயா. அதை விட ஏதாவது பூச்சி கடியா இருக்கும். நீ முடி வெட்டி கை அடிச்சு விடு. சரிங்க சரிங்க. நெஞ்செல்லாம் வேகிறதே, உயிர் கரைந்ததோ.
தலையில இப்படித்தான் இவ்வளவு பெயின் வருதுன்னே தெரியலையே. எல்லாம் உங்க அம்மா வேலை இருந்து வந்து வேணும் எல்லாம் பாரு. உங்க தாத்தா எல்லாம் எனக்கு எப்படி பெயின் வைப்பாரு தெரியுமேடி? சரியான குரங்குட்டி குடும்பமா இருக்கும் போல இருக்கு. சரி திங்கா திந்தாண்டி வயசாம ஒத்து கூட பார்க்க மாட்டேன் பழிக்கு தேவி பார்த்து குத்திடி. அப்படா திருட்டு சிறுக்கி சாயங்காலம் மலைப்பாறைக்கு பாடி. என்ன பசபசன் இருக்க ஒழுங்கா பேன பாரியே? அதுதானே பாத்துட்டு இருக்கேன். எனக்கு மலைப்பாறையில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வேலையை முடிச்சிட்டு வர யாராவது என்ன தேடி வந்தா நாளைக்கு வர சொல்லு. சொல்லு கீர்த்தி. ரவி நீ எங்க இருக்க? வந்துட்டியா? நீ நான் தான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா வான்னு. ஆ சரி. தம்பி இந்த போன பத்திரமா வச்சுக்கணும். என்ன எங்கேயும் போக கூடாது, இங்கே இருக்கணும். அக்கா போய் பேசிட்டு வந்தது. என்ன அங்க உட்காரு சரியா? Oh, my God.
ஒன்று பண்ணினது இன்னொன்று பண்ணினது தயவு செஞ்சு இங்கேதானே வந்துட்டேன்னு சொன்னா என்னது ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா கீர்த்தி? கீர்த்தி, கீர்த்தி, பாட்டி இந்த பக்கம் ஒரு பொண்ணு வந்துச்சா பாத்தீங்களா? நான் பார்க்கலடா சார். சரிங்க பாட்டி. ஏ கீர்த்தி, Ha ha ha!
என்ன ஆச்சு? யார் அவன் இப்படி பண்ணா? ஐயோ ஐயோ கிதி 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 அவருக்கு அப்ப தெரியுது உனக்கு அப்ப தெரியும் கிதி கிதி வா கிதி வா கிதி வா கிதி 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 மாறு கிதி 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 மாறு கிதி ரயில் தெரியும் கிதி அதுக்கப்புறம் எப்ப டாக்டர் கீர்த்தி கண்டுபிடிப்பா? அவள் இப்படி அடிச்சு போட்டது யாருக்குறது எனக்கு இப்பவே தெரியல டாக்டர். சாரி கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஐயோ டாக்டர் டாக்டர். ஒண்ணுமே புரியல மாமா. நீ கவலைப்படாதடா மாப்பிள, உன் கீர்த்திக்கு ஒண்ணு ஆகாது. மாப்பிள இதை இதோட விட்டுறக்கூடாதுடா. கூடிய சீக்கிரத்துல யாரு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கிறேன் மாமா, கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன். மாப்பிள கீர்த்தி பொண்ணு பாவண்டா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில இருக்காடா. ஆமா பாவண்டா. டேய் உண்மையை சொல்லு, நீ தானே அன்னைக்கு மலைப்பாறைக்கு போன? எனக்கு நம்பிக்கலடா.
மாமா உனக்கு விஷயம் தெரியுமா? நேத்து ராத்திரி கீர்த்தியை கொலை பண்றதுக்காக எவனோ ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான் மாமா. என்னடா சொல்ற? ஆமா மாமா, அவன் யாருன்னு தெரியல, அவன் மட்டும் என் கையில கடைச்சான். ஆனா கீர்த்தியை கொண்டே ஆகணும்னு இந்த அளவுக்கு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறது எவன் மாமா? போலீஸ்னா என்னடா பண்றாங்க? ஐயோ மாமா, போலீஸ் இருக்கிற 1008 கேஸ்ல இது ஒரு கேஸ், இதையா போட்டு நோண்டிட்டு இருப்பாங்க? மாமா எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட கீர்த்திய அவன் அடிச்சு போட்ட மலப்பாறைக்கு போனா நிச்சயமா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும் தோணுது மாமா. நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். வேணாம், இன்னொரு வேலையை முடிக்க வேண்டியது இருக்கு. நீ போ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, சூதானமா பாத்துக்கோ. நீ போ. கொஞ்சம் வெளிய வந்திருக்கேங்க. அப்படியா? எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு, வர முடியுமா? ஐயா வெளிய வந்திருக்கேன், சாயந்தரமா வந்துட்டீங்களா? சரி பாப்பா. சரிங்கய்யா. ஐயோ இது வேற. என்னது, ரெண்டு மெமரி கார்டு இருக்கு. ஆ சொல்லு மாப்ள. டேய் சொல்லாம். இது ஒரு மெமரி கார்டு இருக்குடா, அதுல என்ன இருக்குதுன்னு பெருசு பண்ணி பார்க்கலாமாடா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மச்சான் ஒருத்த கம்ப்யூட்டர் படிச்சிருக்கான், நீ அந்த கார்டு எடுத்துட்டு வந்துடு, நம்ம அங்கே வச்சு பார்த்துக்கலாம். சரி மாப்ள, வந்துடுறேன். நிறுத்துங்க. ஏய் மாப்ள, அவன் கையில ஒரு கருப்பு தழும்பு தெரியுது மாப்ள. ஆமாண்டா, அவன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். சண்டி குதிரை, சண்டி குதிரை, சண்டி குதிரை, சத்தம் இல்லா எந்த கடத்தின் சண்டி குதிரையா. சுழலாக பாய்ந்தோடுமோ?
சண்டி குதிரை சண்டி குதிரை சண்டி குதிரை சண்டி குதிரை சத்தம் இல்லா இந்த கடத்தில் சண்டி குதிரையா. ஏய் என்னமாச்சு இங்க பாரு. அப்பா என்னாச்சு? ஐயா 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 எங்கயா இருக்கீங்க? ஐயா ஐயோ ஐயா ஐயா என்னங்கயா அது? ஐயா 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 என்னங்கயாச்சு? ஐயா ஐயா இங்க பாருங்க ஐயா, என்னங்கயா மேல ரத்தமா இருக்கு? என்னங்கயாச்சு? யாரு அப்படிலாம் பண்ணது சொல்லுங்க ஐயா. பாம்புக்கு பால வந்துட்டதவே, யார நல்லவன் நினைச்சு கூடவே வச்சிருந்தானோ அவனே எல்லாத்துக்கும் காரணமாயிட்டான். என்னங்கயா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணு புரியலங்கயா. புரியுற மாதிரி சொல்லுங்கயா. என் மாப்பிள்ளை சந்திரன் தான், என் பேரனை தினமும் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவான். பொறுமையா பொறுமையா, பை பை, பாத்து போடா கண்ணா பாத்து. அப்போ தினமும் அந்த சுதாவை பார்த்துருக்கான். அவ மேல இவனுக்கு ஒரு கண்ணு. ஒரு நாள் டெய்லி உன்னை ஃபாலோ பண்ணுறேன், கண்டுக்க மாட்டேங்கிற. ஆமாம், அந்த கோகுல் பையன் லவ் பண்ணுறேன். நீ அவன் சின்ன பையன், அவனுக்கு லவ் பற்றி என்ன தெரியும்? எங்கூட வா, நான் சொல்லித்தரேன் உனக்கு. வா என்கிட்ட பச்சிக்கிட்ட மானத்தை வாங்கிடுவேன். உன்னை என்ன பண்ணுற பாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவளை பழி வாங்குறதுக்காகவே அவளை கண்காணிச்சிட்டு வந்திருக்கான். தெரிஞ்சுதான் பெரிய பத்திரி மாதிரி பேசுற. ஒழுங்கா கூட கொஞ்சம் எழுந்துரு. இல்ல உங்க ரெண்டு பேரோட சிலுமிஷ வீடியோ வச்சு உங்க குடும்பத்தை ஆசிக்கப்படுத்திருவேன். கொலையை செஞ்சுட்டு அந்த பாவி ஒன்னும் தெரியாத மாதிரி என் கூட இறுதி சடங்குக்கு வந்தான். அப்பதான் அந்த கீர்த்தி அவங்கிட்ட சந்தேகமா பேசினான். கீர்த்தி, ராஜமாணிக்க ஐயா மருமக இருக்காருல்ல? யாரு? சந்திரனா? ஆமா, அவர் ஆள் சரியில்லை. நான் தனியா இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி வந்து பிரச்சனை பண்றாரு. கீர்த்திய விட்டு வச்ச ஆபத்துன்னு அவளை தீர்த்து கட்ட முடிவு பண்ணா. ஒரு நாள் அவ மலைப்பாறைக்கு போறத பார்த்துட்டு இவனும் பின்னாடியே போனான்.
நீயா? ஏய், நீ யாருங்கற உண்மை எனக்கு தெரியும். நீ தான சுதாவை கொலை பண்ண. நான் தான் சுதாவை கொன்னேன். என்ன கிரெடி இப்போ? இந்த விஷயத்தை நான் இன்னும் ரவி கிட்ட கூட சொல்லல. சொன்ன அடுத்த நிமிஷமே உன்னை கொன்னுடுவான். ரவி ரவி என்னடி பூச்சாண்டி காட்டுறியா? உன்னை இந்த உண்மை எல்லாம் உங்களுக்கு எப்படியா தெரியும்? அந்த சவுந்தர் கூட சரக்கடிச்சிட்டு எல்லா உண்மையே ஒளரிட்டான். டேய் என்னயா? சுதாவே நான் தான் போட்டு தள்ளனே, கீர்த்தி நான் தான் போட்டு தள்ளனே. சவுந்தர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஒழுங்கா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடு. அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா அப்பா சொல்றத கேளுங்க. நீ என்னடி என்னைய ஏத்துறே? என்னைய மாமா அடிச்சு தப்பிச்சு ஓடிட்டான். நான் மாமா நார்ந்து பாக்குறேன். நானு என் மக வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, அவனை விடாத, அழிச்சிரு ரவி. சண்டி குதிரை சண்டி குதிரை சண்டி குதிரை சண்டி குதிரை சத்தம் இல்லா யுத்த கணத்தின் சண்டி குதிரை நான். சண்டி குதிரை சண்டி குதிரை சண்டி குதிரை சண்டி குதிரை சத்தம் இல்லா யுத்த கணத்தின் சண்டி குதிரை நான். பூவில் உண்டாகும் பூகம்பம் இங்கே, புயலை கொண்டாடும் பூந்தென்றல் இங்கே, ராகம் தேடாத தெம்மாங்கு சுடலாக பாய்ந்தோடுதே. சண்டி குதிரை சண்டி குதிரை சண்டி குதிரை சண்டி குதிரை சத்தம் இல்லா யுத்த கணத்தின் சண்டி குதிரை நான். வெள்ளை மனம் கொண்ட தனி வீரம் இங்கே, வேஷம் போடாத பெரும் பாசம் இங்கே, விழியில் தீயெழுந்தும் கடும் கோபம் இங்கே, வேகம் கொண்டே நான் விரைகின்றதே. சண்டி குதிரை சண்டி குதிரை சண்டி குதிரை சண்டி குதிரை சத்தம் இல்லா யுத்த கணத்தின் சண்டி குதிரை நான். இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு நல்லவ வேஷம் போட்டியனே, போட்டியடா. என் வீட்டுல எச்ச சொத்திங்கிற நாய் என்ன பார்த்து கேள்வி கேக்குறியா? என்ன அப்படி பண்ண?
எனக்கு அடங்கலையே. ரேய், நீ எல்லாம் சாதாரணமா சாகக்கூடாதுரா. இங்க பாரு ஒரு விஷயம், ஆஸ்பத்திரியில இருக்கிற என் கீர்த்திக்கு மட்டும் எதாவது ஆச்சு ஒண்ணு. இல்ல இல்ல, நீ இவ்வளவு சுலபமா சாகக்கூடாது. Hey!